இந்தியாவுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, மாநில சுயாட்சி எல்லாவற்றையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய தலைவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் தோள் கொடுக்க வேண்டும், கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக புரிந்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சாவி, ஒரு பூட்டு, பூட்டப்பட்ட ஒரு பூட்டு, ஒரு சுத்தியல். பூட்டு பூட்டப்பட்டிருக்கு. இந்த சுத்தியல் வந்து பூட்டை துறக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிக்குது. பூட்டு தலைமையிலே 2 அடி 3 அடி அடிச்சு பூட்டு துறக்கவே இல்லை. ஆனா அந்த சாவி என்ன பண்ணுச்சு, அந்த ஓட்டை வழியா உள்ள போய் ஈஸியா திறந்துருச்சு. அப்ப அந்த சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டுச்சு, உன்னை விட நான் பலசாலி, வலிமையா இருக்கிறேன், ஆனாலும் என்னால பூட்டை திறக்க முடியல, நீ மட்டும் எப்படி பூட்டை இவ்வளவு சுலபமா திறந்த அப்படின்னு இந்த சுத்தியல் சாவியை பார்த்து கேக்குது. அதற்கு சாவி சொன்ன பதில், நீ என்னை விட பலசாலிதான், உருவத்துல நீ பலசாலிதான், என்னை விட நீ பெரிய ஆளு, ஆனா நீ பூட்டை திறக்கிறதுக்கு பூட்டோட தலையில அடிக்கிற, ஆனா நான் பூட்டோட இதயத்தை சென்று தொடுகின்றேன், அதனால்தான் என்னால் பூட்டை இவ்வளவு சுலபமாக திறக்க முடிகின்றது என்ற. இங்க நான் பூட்டுன்னு சொன்னது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு, சுத்தியல் நான் சொன்னது ஒன்றிய பாஜக அரசு, சாவின்னு சொன்னது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் அவர்கள். பாஜகன்ற சுத்தியல் எவ்வளவு வாட்டி ஓங்கி ஓங்கி அடிச்சாலும் அதனால் தமிழர்களுடைய இதயத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டின் இதயத்தை தொடும் திராவிட இயக்க கொள்கைகளை எனும் அந்த சாவியை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் நம்முடைய தலைவர் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி 2021 அடிமைகளை விரட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விடியல் தந்தார்களோ, அதே போல 2024 அடிமைகளையும் அவர்களுடைய ஓனர்ஸ் எஜமானர்களையும் விரட்டி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நம்முடைய தலைவர் அவர்கள் விடியலை தர உள்ளார்கள். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி இந்தியாவுடைய வெற்றி. இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாள். தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்க, இந்தியா இந்தியாவாக இருக்க, இந்தியா கூட்டணியுடைய வெற்றி மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து கழகத்துடைய இரத்த அணுக்களாக இருக்கின்ற உங்களுக்கு எனது நன்றியையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.